ஏஹெச்டி கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணியிடங்கள் மற்றும் இந்த லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இரண்டு பணியிடங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா வருடக்கணக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ 2-3 வருடங்களுக்கு மேலே ஆகுது. இதற்கான முதல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ காலதாமதம் அப்படின்றது இந்த ஒரு எக்ஸாமில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் கொடுத்த எக்ஸாமும் சரி, இதுக்கப்புறம் வரக்கூடிய எத்தனையோ நிறைய தேர்வுகளுக்கு ஆள் எடுத்துட்டாங்க. இதே போல் சேம் நேர்முக தேர்வு தான், நேர்முக தேர்வை வச்சு ஆள் எடுத்துகிட்டு அதற்கான வேலைகள்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும்போது ஏன் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இப்படி அப்படின்ற கேள்வி தான் நமக்குமே எழுது. ஸோ நம்ம விசாரித்த வரைக்கும் நம்ம கொடுக்குற தகவல் என்னென்னா, ரெகுலராக நம்ம TNAHD பற்றி ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் போடுறதுலேருந்து அவங்க என்ன பெட்டிஷனுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, நம்ம என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்டேட் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ தேர்வர்கள் நீங்களுமே என்ன முயற்சிகள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அப்டேட் கொடுக்குறீங்க. பட் எல்லாரோட எதிர்பார்ப்பும் நம்ம என்ன வீடியோ போட்டாலும் TNAHD பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சிதா அப்படின்ற கமெண்ட் வராமல் இருக்கவே இருக்காது. ஸோ கண்டிப்பாக நம்மளும் விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்கோம், சீக்கிரமாக தகவல் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில பார்த்திங்க அப்படின்னா நியூஸில் அமைச்சர் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போதும் சரி, நியூஸில் சொல்லும்போதும் சரி, ப்ரெஸ் நியூஸாக கொடுக்கும்போதும் சரி, அவங்க வந்து சீக்கிரமாகவே நாங்கள் காலதாமதம் இதுக்கு மேலே காலதாமதம் பண்ண மாட்டோம், சீக்கிரமாக அதற்கான வேலைகள் வந்து மும்புறமாக நடக்குது, தகுதியான நபர்களை வந்து நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. பட் முதல் நாள் ப்ரெஸ் ரிலீஸ் வருதோ இல்லை ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்கோ அப்படின்னா அடுத்த நாள் நம்ம கால் பண்ணி கேட்டோன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னும் எந்த ஒரு தகவலும் வரல, அதுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நாங்கள் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இதுவே தான் சொல்லிக்கிட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொமோஷனே ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு 2 வருஷம் டைம் டியூரேஷன், அந்த ட்ரைனிங் பீரியட் மாதிரி அந்த ஜாப் கன்ஃபர்மேஷன் பீரியடே முடிஞ்சுது. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் பீரியட் முடிஞ்சு அவங்களுக்கு ப்ரொமோஷனே ஆகிட்டாங்க. 1 இயர் கன்ஃபர்மேஷனாக, 1 இயர் வேலை செஞ்சுட்டு அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரொமோஷனே ஆகிட்டாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும் சொல்கிறேன், எல்லா டிஸ்ட்ரிக்டும் கிடையாது. ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இன்னும் நம்ம இன்டர்வியூவும் அட்டன் பண்ணலை, இன்டர்வியூக்கான ரிசல்ட்டும் கொடுக்கல, ஒரு மந்த நிலைமையில் இருக்குது. ஸோ இந்த பாதி டிஸ்ட்ரிக் ஏன் இந்த நிலைமை அப்படின்றது தான் கடைசி வரையுமே தெரியாமல் இருக்குது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் கிடைச்சதுனாலுமே, அவங்க சைட்லேருந்து ஏதாவது மூவ் பண்ணினாலுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். நம்ம சைட்லேருந்து நம்மளுடைய முயற்சிகள் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ கண்டிப்பாக நல்லது நடந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வீடியோவை போட்டுருவோம். லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி, உதவியாளர் பணியிடங்களாக இருந்தாலும் சரி, இரண்டுத்துக்குமே தான் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அப்டேட் கிடைச்சதுன்னா நம்ம அப்டேட் பண்ணுறோம். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுது அப்படின்னாலோ, இல்லை உங்களோட டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது வேறு கால் பண்ணியிருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது அப்டேட் கிடைச்சதுனாலோ அதை கமெண்ட் செக்ஷனில் கீழே சொல்லுங்கள். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.